Okay students, now continue this lesson. Rules for naming variables. அப்போ variableக்கு variable declare பண்ணும்னா என்ன rule நம்ம follow பண்ணும். What are all the rules for declaring an variable? The first character must be a letter. இப்போ ஒரு variable நீங்க declare பண்ணுறீங்க a, b இல்ல sum அந்த மாதிரி நீங்க declare பண்ணுறீங்கன்னா first letter must be a character or an underscore. Okay, இப்போ நான் வந்து a, b equal to 14 இப்போ இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா அண்டர் ஸ்கோரை ஃபர்ஸ்ட்டு கொடுத்து அண்டர் ஸ்கோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெட்டராக இருக்கணும் இல்லைனா அண்டர் ஸ்கோராக இருக்கணும். நம்பர்லாம் வரக்கூடாது, நம்பர் கே நாட் பி த ஃபர்ஸ்ட் கேரக்டர். இப்போது இது ரெண்டு வேலிடு. இப்போ 1 AB ஈக்குவல் டு 14 கொடுக்குறேன்னா திஸ் இஸ் ராங், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் எனி லெட்டர் எனி நம்பர் ஆர் அண்டர் ஸ்கோர். ஓகே, ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கேரக்டர் வரணும், த ரிமைனிங் ஃபாலோட் வித் நம்பர் வரலாம் அண்டர் ஸ்கோர் வரலாம். ஓகே, வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வரக்கூடாது. அதே மாதிரி எனி அதர் யூ கேன் நாட் யூஸ் எனி அதர் கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ். ஸ்பேஸ் கூட கொடுக்கக்கூடாது, வேறு எந்த சிம்பிளும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பங்க்சுவேட்டாஸ் மார்க்ஸும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே கொடுக்கும் போது எல்லாமே பெட்டர் யூ கேன் கிவ் லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸாக கொடுத்துக்கோங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் கலந்தோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த இதுதான் வேரியபிள் நேம் சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர் நம்பர். இதில் பாருங்கள் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறும் எண்ணும் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போ கொடுத்தா எல்லாம் கேப்ஸில் கொடுக்கணும் இல்லை எல்லாமே ஸ்மாலில் கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் வேலிட், இது வந்து இன்வேலிட். இப்போ ஆறும் எண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ லிமிட் இன் த லெங்த் ஆஃப் த வேரியபிள் நேம். ஒரு லெட்டர் தான் கொடுக்கணும், ரெண்டு லெட்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய வேரியபிள் நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லா இதில் பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் வரும், நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இங்கே என்ன கீவேர்டு நம்ம பார்த்தோம் போன செஷனில் பார்த்தீங்கன்னா VAR அப்படின்ற கீவேர்டு வருது. அந்த கீவேர்டை வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான கான்செப்டுங்க. The reserved words means keywords. Keywords should not used as a variable name. இப்போ நம்ம பார்க்கும் போது நிறைய கீவேர்ட்ஸ் வரும், அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வேரியபிள் நேமை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ரூல்ஸ் நம்ம பார்க்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வேரியபிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் வேரியபிள். ஒரு ப்ரோக்ராமில் குளோபலாக ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இது வச்சு ஸ்கால்ஸு global variable, you can define anywhere in the code. எங்கே வேணாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறாங்க, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும், அதுக்கு சில ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ குளோபல் வேரியபிள்னா ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் கொடுக்கலாம், லோக்கல் வேரியபிள்னா குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கலை, பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் வாட் இஸ் அ லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப். இப்போ லோக்கல் ஸ்கோப்பு லோக்கல் வேரியபிள்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். நவ் அசைனிங் அ வேல்யூஸ் டு த வேரியபிள். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட் லிட்ரல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு வேரியபிள் பேர் இருக்குது நியூமரிக் டேட்டா 1. ஓகேவா, நியூமரிக் டேட்டா 1 இதுதான் வேரியபிள் பேர். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கீவேர்டு வரணும், VAR வரணும். ஸோ வேல்யூ இஸ் 2522 தென் பங்க்சுவேட்டா செமிகோலன். ஒரு லைன் முடிஞ்சதுன்னா செமிகோலன் கொடுத்துடணும். அடுத்த வேரியபிள் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா. ஸ்ட்ரிங் டேட்டான்றது வேரியபிள் நேமு, அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா VAR வரணும். ஸோ ஸ்ட்ரிங்னா தட் ஷுட் பி அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் பை டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேஸ் யூ ஹாவ் டு கிவ் அன் இன் த டபுள் கோட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா, ஸ்ட்ரிங்குன்னும் போது யூ ஹாவ் டு கிவ் வித் இன் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.14. ஸோ தட் ஷுட் பி கிவன் அ வேரியபிள் VAR. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா. ஸோ பூலியன்றது ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் variables in the JavaScript. One integer, இன்னொன்று பார்த்தீங்கன்னா string. Stringனா sequence of characters enclosed by double quotes or single quotes. அடுத்தது பார்த்தீங்கன்னா floating point. ஏற்கனவே சொன்னேன் floating point, டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ்.
ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ன்னு டிக்ளேர் பண்ணோம். பூலியன் டேட்டான்றது வேரியபிள் நேமு, எப்போவுமே வேல்யூ எப்படி இருக்கணும், ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி விஏஆர்னு வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள் அசைனிங் வேல்யூஸ் டு த வேரியபிள். லெட்ஸ் சீ ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பை யூஸிங் திஸ் சிம்பிள் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில், ஹெட் இதெல்லாம் வந்துருச்சு. பாடி செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ நார்மலாக எப்போவுமே அந்த லைனை நம்ம கொடுத்துக்கணும், லாங்குவேஜ் அண்ட் டைப்பு கொடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன், நியூமெரிக் டேட்டா 1. இது வந்து வேரியபிள்ன்றதுனால கீவேர்டுங்க விஏஆர்னு கொடுக்குறோம். ஸோ ஈக்குவல் டு 522 கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூமெரிக் கொடுத்துட்டு அடுத்தது என்ன கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங் டைப்பு. ஓகே, டபுள் கோட்ஸில் கொடுக்கறதுனால இது ஸ்ட்ரிங் டேட்டா, ஏதோ ஒரு வேரியபிள் நேம் நம்மளே கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்ட்ரிங்கு இல்லைனா நேமு அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூமெரிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூமெரிக் டேட்டா பார்த்திங்கன்னா ஸோ 3.14. ஓகே, 3.14 சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா, ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும். இது வந்து பூலியன் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டேன், இது எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணணும் இல்லையா. ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன், டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அது வந்து ஃபங்க்ஷனுன்றதுனால ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறாங்க, நீங்கள் ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆட் ரைட் ஃபங்க்ஷனில் நியூமெரிக் டேட்டா. எப்போவுமே நீங்கள் இங்கே கொடுக்கும்போது ப்ளஸ் ஆட் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த வேரியபிள் நேமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நியூமெரிக் டேட்டா கோலன் வரைக்கும் வந்துருச்சு. இதோட ஆன்சர் என்ன நமக்கு தெரியும், இங்கே ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிக்கணும். அதை எடுத்து இங்கே போடணும்னா யூ ஹாவ் டு கிவ் ப்ளஸ் இதோட வேரியபிள் நேம் என்னது, நியூமெரிக் டேட்டா 1. அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இப்போ வந்து இப்போது இந்த லைன் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட் லைன் வரத்துக்காக இங்கே பிரேக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த மாதிரி நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, பிரேக் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது இப்போ வந்து செகண்ட் வேரியபிள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டான்னு கொடுத்தாச்சு வித்தின் டபுள் கோட்ஸ். இந்த வேல்யூ எனக்கு காமிக்கணும் இல்லையா, ஸோ ப்ளஸ் ஸ்ட்ரிங் டேட்டா. அப்போ ஸ்ட்ரிங் டேட்டாவில் என்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேஸ் ஸ்ட்ரிங் இட் இஸ் டஸ் ஷுர், அது மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்களா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா, பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் இருக்கிறதுனால அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஆனால் இதோட வேரியபிள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக் டேட்டா. ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன வரப்போதோ அதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் ப்ளஸ் வேரியபிள் பேர் என்னது, நியூமெரிக் டேட்டா அப்படி கொடுத்தீங்கன்னா தட் ஷுட் பி கிவன். இப்போ வந்து பூலியனுக்கு விட்டுட்டாங்க, இங்கே கொடுக்கல, இப்போ நம்மளே எழுதலாம் பூலியனுக்கு. அப்போ இங்கே எப்படி எழுதணும், நீங்கள் டாக்குமெண்ட், நான் ஷார்ட்டாக எழுதுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எகெயின் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது இது வந்து பூலியன் இல்லையா, அப்போ ஏதோ ஒன்று சொல்லலாம் நம்ம, பூலியன் வேல்யூ நான் பூல் வேல்யூன்னு கொடுக்குறேன், பூல் வேல்யூ. இப்படி தான் எனக்கு அவுட்புட்டில் ப்ரிண்ட் ஆகும், நான் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே அப்படி தான் கொடுத்துருக்கேன். அப்போ அவுட்புட்டில் இங்கே என்ன காமிக்கும் எனக்கு, பூல் வேல்யூ விஏஎல் வேல்யூ கோலன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கணும், ப்ளஸ் சிம்பிள் வரணும், ப்ளஸ் சிம்பிள் தொடர்ந்து அந்த வேரியபிள் நேம் வரணும், என்ன வரணும்னா பூலியன் டேட்டா கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி செமிகோலன். அப்போ இதோட ஆன்சர் என்ன எனக்கு, ட்ரூ. அப்போது இந்த இடத்துல என்ன காமிக்கும் எனக்கு, ட்ரூ அப்படின்ற வேல்யூவை எனக்கு இங்கே காமிக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் வேரியபிள் நம்பர் 150, நம்பர் 2 5065, இது மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன் இங்கே விஏஆர் கீவேர்டு வரலைனா, ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூஸ், 50ன்றது ஹோல் நம்பரு, 5065 ஹோல் நம்பர், ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறதுனால இங்கே செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரே விஏஆர் கீவேர்டு ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலாம், நம்ம அப்ளிகபிள் சொல்லலாம். இதுவே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வர்றதா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம தனித்தனியாக கொடுத்துக்கணும், விஆர் நம் 1 இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுக்கறதுனால பக்கத்தில் கமா போட்டு கொடுக்க முடியாது. அப்போ திரும்பவும் நான் என்ன கொடுக்கணும், விஏஆர் கொடுத்து நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 10.6. ரெண்டுமே இன்டீஜராக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம், கமா போட்டு பக்கத்திலே கொடுக்கலாம். இப்போ இது வந்து இன்டீஜராகவும் இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு கிவன் அஸ் அ செப்பரேட் லைன். அதே மாதிரி கீவேர்டு செப்பரேட்டாக கொடுக்கணும், அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏன் தனித்தனியாக இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 100 வந்து இன்டீஜர், இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து வேல்யூ, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டின் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகே, அதனால தான் இதை நம்ம தனித்தனியாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
இப்போது ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் ஏற்கனவே நான் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கா இல்லையா, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ லிட்ரல்ஸ்னா ஸ்ட்ரிங் லிட்ரல் இல்லை ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரிங் லிட்ரல் ஸ்ட்ரிங் கான்செப்ட்னா வேல்யூ எப்படி இருக்கணும்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கணும். இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா ஏதாவது ஒரு லெட்டர் தான் இருக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங்குன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்கும். ஏ இல்லை பி இல்லை ப்ளஸ், இங்கே வந்து ஏ தான் கொடுக்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. எனி கேரக்டர் என்க்ளோஸ்டு பை சிங்கிள் கோட்ஸ் ஈக்குவல் டு இல்லை பி இல்லை ஸ்மால் பி, இந்த மாதிரி சிங்கிள் லெட்டராக இருந்து சிங்கிள் ஆன்சராக இருந்து சிங்கிள் கொட்டேஷனில் க்ளோஸ் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு பேர் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ரெண்டு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம். ஆல் தட் ஷுட் கண்டெய்ன் அ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் வந்து என்க்ளோஸ் பை சிங்கிள் கொட்டேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் அ கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்டாக நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் பாருங்கள், வேல்யூ வந்து 250 ஹோல் நம்பராக இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் அ இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் வந்து கமாண்ட் லைன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து ரெண்டு கமாண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு லைனாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்குள்ளே நீங்கள் கமாண்ட் எழுதணும். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் கமாண்ட் லைன். இதுவே வந்து ரெண்டு மூணு லைனு தொடர்ந்து ஒரே ஒரு லைனுக்கு வந்துச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு மூணு லைன் வந்துச்சுன்னா இது எப்படி எழுதணும்னா, ஸோ ஆஸ்ட்ரிச்குள்ளே நீங்கள் எழுதிட்டு திருப்பி ஆஸ்ட்ரிச்சை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இது வந்து கமாண்ட்ஸ். இது ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துருப்போம். இங்கே கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வேல்யூ வந்து பூலியன் கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு ட்ரூன்னு இருக்குது. அப்போ ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலே அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வி கேன் கம் டு நோ இட் இஸ் அ பூலியன் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போது நம்ம இப்போ ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்ப்போம். இப்போ தான் இங்கே ஜென்ரல் சின்டாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டுக்கு நம்ம இங்கேயே பார்த்தாச்சு என்ன ரூல்னுட்டு. ஒன்ஸ் அகேன் வி கேன் சி த ரூல் ஆர் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷன். இப்போ ரைட்டுன்றது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் வித்தின் டபுள் கோட்ஸ். நம்ம என்னெல்லாம் இங்கே அவுட்புட்டில் எனக்கு ஸ்ட்ரிங்கில் காமிக்கணுமோ அது எல்லாத்தையும் எதில் கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிங் நம்ம எழுதுறது ஏதோ ஒரு சென்டென்ஸை எழுதுகிறோம், அந்த சென்டென்ஸை எழுதி என்ன பண்ணுறோம், நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். அடுத்த ரூல் என்னது, எனக்கு ஆன்சரை கொண்டு வரணும்னா என்ன இதையும் இதையும் பிரிக்கிறதுக்கு என்ன சிம்பிள் போடணும், ப்ளஸ் சைன் போடணும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சைன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம் வேரியபிள்ஸ். இப்போ 522 எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா அந்த 522 என்ன வேரியபிளை ஸ்டோர் ஆயிருக்குன்னா நியூமரிக் டேட்டா 1, அதை தான் நம்ம இங்கே போடுறோம் பாருங்கள், நியூமரிக் டேட்டா 1. அந்த வேரியபிள் நேமை இங்கே கொடுக்கணும். ஸோ சின்டாக்ஸில் பாருங்கள், அந்த வேரியபிள் நேமை இங்கே வந்துடணும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புட் செமிகோலன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அப் டு யூ ஹாவ் டு லேர்ன் ஃபார் ஆஃப்டர்நூன் செஷன். இப்போ நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க. சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம், நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அடுத்த கான்செப்ட்குள்ளே நம்ம போக முடியும். ஓகே, ஸோ தரவ் அப் டு திஸ் லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.